குளிரும் பனியும் என் சுடுதே சுடுதே, உடலும் உயிரும் இத்தனியே தனியே. காமன் நிலவே இனியாலும் அழகே, உறவே உறவே இன்று சரியோ பிரிவே. நீ ஆடினாள் நான் மழையாகிறேன், நீ வாடினாள் நான் உயிர் தேகிறேன். மின்னல் ஒரு கோடி எந்தவை தேடி வந்ததேயோ, லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே, உன் வாயத்தை தேன் வந்ததே. மௌனம் பேசியதே, கொலி தென்று வீசியதே, ஏழை தேடி ராணி நீங்கள் காதலே வந்தனர் கோடி அந்த நோய் தேடி வந்ததே. என் இசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொழி கேட்பதில்லை. ஒரு ஞானம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே, ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லை. இந்த வாழ்க்கை ஒரு தேடல்தான், அதை தேடி தேடி தேடும் மனது தொலைவியலே. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. கண்ணில்லை என்றாலோ நினம் பார்க்க முடியாது, நினம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது. குயில் இசை போதுமே அட குயில் முகம் தேவையா, உணர்வுகள் போதுமே அது உருவம் தேவையா. கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்து விடும், கண்ணில் தோன்ற காட்சியில் தான் கற்பனை வளர்ந்து விடும். அது பாடல் போல தேடக்கூட ஒரு சுகமே. என் இசை பாடி வரும் இனம் காற்றுக்கு உருவம் இல்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் சுகமானது. வாசப்படி ஓரமாய் வந்து வந்து பார்த்தும் தேடல் சுகமானது. அந்திரை குலைந்து செய்த மறைதாடி போல வெட்டங்கள் வர வைக்கிறாய். வெளியே சிந்தித்து தான் விளையாடினாலும் தனியே வைக்கிறாய். இந்த ஜீவன் இன்னும் கூட இன்னும் தாங்கு, காதல் சுகமானது. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் சுகமானது. சின்னப்போ ஒன்று பாடி தாங்குமா, உண்மை சேரமல் என் வெளி தூங்குமா, தனிமையே உயிரை வதைக்கின்றது. கண்ணில் தீ வைத்து போனது நியாயமா, என்னை சேமித்தவை நெஞ்சிலோடமா, கொலுசும் பேர் ஜபிக்கின்றது. துன்பிலினை தேடும் ஒரு மீன் போல ஆடேன், துயரங்கள் கூட அட சுவையாகுது. இந்த வாழ்க்கை இன்னும் இன்னும் ரொம்ப ருசிக்கின்றது, காதல் சுகமானது. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் சுகமானது. இசை
24 கிளாஸ் நடத்தும் மியூசிக்கத்தான் அப்படின்னா ஆன்லைன் சிங்கிங் காம்படிஷன் தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பெனிஃபிட் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்ட்டு லைனாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10,000 ரூபாய் மதிப்பான அவார்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவார்ட் ப்ரைஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டிங்கில் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரீ ஃபைனல்ஸ் வரலாம் யாருமே வந்து எலிமினேஷனே பண்ண மாட்டாங்க. ஸோ தைரியமாக வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இது வின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தானே ப்ரைஸ் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ரியலாக வந்து டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா 10க்கும் மேற்பட்டவர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து வழங்க இருக்கிறாங்க. சோ இது மட்டும் இல்லாம வேற என்ன விஷயம் பாத்தீங்கன்னா நியூவா ரெஜிஸ்டர் பண்ண போறவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ற மாதிரி ட்ராஃபீஸ்லாம் வந்து கொடுக்கறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா வந்து நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. சோ ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய பிரைஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படினாக்கா 499 ரூபீஸ் தாங்க. சோ இவ்வளவு மட்டும் தான் நீங்க கட்டிட்டீங்க அப்படினாக்கா அந்த பிரைஸ் அமௌண்ட் ஐ மீன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்க்கு மேல உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. சோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ண பிரைஸ் அமௌண்ட்க்கு ஈக்குவலா என்ன பண்ண போறாங்க அப்படினாக்கா ஆடியோ அண்ட் வீடியோ எப்படி எடிட் பண்றது அப்படின்ற ஒரு ஃப்ரீ கோர்ஸை வந்து உங்களுக்கு கத்து கொடுக்க போறாங்க. சோ உங்களுக்கு வந்து காசு கொடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. நீங்க வந்து நிறைய ஏர்னிங்ஸ் தான் பண்ண போறீங்க இதால. அண்ட் தென் உங்க குரல் வந்து எல்லாருக்கும் வந்து பப்ளிஷும் ஆக போகுது. சோ இதுல வந்து பெனிஃபிட்ஸ் தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராஃபிட் தான் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்களோ ரெஃபர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண அடுத்த நிமிஷமே உங்களுக்கு 50 ரூபீஸ் ஜிபே பண்ணிடுவாங்க. செமையான ஒரு ஐடியாவில். ஸோ எல்லாருமே வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ண வைங்க, இந்த காம்படிஷனில் கலந்துட்டு வின் பண்ணுங்கள். மெயினாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு லிசனராக இருந்தாலும் அப்புறம் வந்து நீங்கள் வியூவர்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஒரு சிங்கராக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து இங்கே ப்ரைஸ் ஓவர் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு மூமெண்ட்டை வந்து மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். சைன் ஆஃப் ஷிவாட்ரா.